கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட பல கட்டுப்பாடுகளோடு கூட திருச்சபைகளை திறந்து கொள்ளலாம் என்று சொல்லி நமக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. ஆனாலும் கூட இது ஏதோ திருச்சபை தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. இது ஒரு கடுமையான காலம், நோய் தொற்று தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற ஒரு காலம். அப்படி இருக்கும்போது மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காரியமாய் இருப்பதால் இந்த கட்டுப்பாடுகளோடு கூட பயணிப்பது நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. நம்மை போன்ற சிறிய திருச்சபைகள், கிராம திருச்சபைகளிலே உடனடியாக இந்த கட்டுப்பாடுகளை செய்ய முடியாத பொருளாதார பின்னடைவு நமக்கு இருக்கிறது. அதனால்தான் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொன்றாக கையாண்டு கொள்ளலாம் என்று சொல்லி பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் கடவுளிடத்திலிருந்து மன்றாடி உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நம்முடைய திருச்சபையும் திருச்சபை மக்களும் கிட்டத்தட்ட 90% மேல் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற மக்களாகத்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். அப்படி இருக்கிறபோது இந்த காரியத்தை நாம் கருத்தில் கொண்டு இந்த காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி இந்த கட்டுப்பாடுகள் வருகிற மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, அதில் நாம் தளர்வுகளை காட்ட முடியாது. அதில் தளர்வுகளை காட்டும் பொழுது அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டால் மிகப்பெரிய ஒரு சூழலுக்குள் செல்ல வேண்டியது வரும். அப்படி இருக்கிறபோது நாம் கொஞ்சம் நிதானித்து அறிந்து நம்மை சரி செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நம்முடைய திருச்சபைகளில் கிட்டத்தட்ட 70% பேர், 65 மேல் வயது இருக்கிற மூத்தோர்களும், 10 குறைவாக இருக்கிற பிள்ளைகள் தான் திருச்சபைக்கு அதிகமாக வருகிற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கிறபோது நாம் அவர்களை தவிர்த்துவிட்டு இந்த ஆராதனையை நடத்துவது அவர்களுக்கு முதலில் ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டும். அதனால தான் நாம் இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் அமர்ந்து இதற்காக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவர் பொறுப்பெடுப்பாராக. நம்முடைய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கடினப்பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். நாமும் அனைவருமாக இணைந்து திருச்சபையில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு காலம் வரும். கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் மிகுந்த நெருக்கடி இருக்கும் பொழுது நாம் உடனடியாக அதில் நாம் சென்று தலையிடுவது, உடனடியாக நாம் அதில் சென்று அதை பயன்படுத்துவது பின்னடைவுகளை ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் பொருளாதாரம் மற்ற காரியத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்கு ஏற்றவாறு ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு எப்படி என்றால், கடவுளுடைய பாதுகாப்பு நம்முடைய முன்னெச்சரிக்கை. கடவுள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நாமும் பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், தாவீது அரசனை கடவுள் திருநிலைப்படுத்திவிட்டார். நீதான் அடுத்த இஸ்ரவேலின் அரசன் என்று சொல்லி அவரை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக கொண்டு சென்று விட்டார். அதை கேட்டுக்கொண்ட தாவீது தன்னை தீர்க்கன் வழியாக கடவுளை அபிஷேகித்து விட்டாரே, இனி நான் ஏன் நின்று அங்கே இங்கே சென்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி எருசலேமிலேயோ இல்லை மற்ற முக்கிய நகரங்களிலோ சென்று தன்னை ஒரு பெரிய நபராக காண்பித்து கொள்ளவில்லை. தன்னையும் தன் உயிரையும் தன்னை சார்ந்திருக்கிறவர்களையும் பாதுகாத்து கொள்வதற்காக அவர் அங்கும் இங்கும் ஓடி முன்னெச்சரிக்கையாக தன்னை காத்து கொள்கிறார். ஒரு சின்ன காரியத்தை நான் பதிவிடுகிறேன். ஒரு சிங்கம் நேராக வந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் ஜெபித்துவிட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஒளிந்து கொள்ள அங்கே இடம் இருக்கிறது, நான் ஜெபித்துவிட்டு தானே போகிறேன், அந்த சிங்கம் வந்தால் வந்து கொண்டு போகிறது என்று சொல்லி நாம் நேராக போய்விடுவோமா?
இல்லை என்றால் இரவில் படுக்கைக்கு செல்லும்போது எல்லா கதவுகளையும் திறந்துவிட்டு, நம்முடைய முன் கதவுகளையும் திறந்துவிட்டு, வண்டியிலே நம்முடைய சாவி இல்லை நாம் ஏதாவது மகிழ்வுந்து கார் வைத்திருந்தோம் என்றால் அந்த காரிலே சாவியெல்லாம் வைத்துவிட்டு நாம் படுக்கைக்கு செல்வோமா? அங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோமே. அப்படி என்றால் இங்கே இதற்கு நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டும். தாவீது அரசன் இருந்தார், முன்னெச்சரிக்கையாக தன்னை காத்து கொண்டார். அதனால்தான் சவுளுடைய வாழ்வுக்கு பிறகு அவர் அரசனாக முடிசூட்டப்பட்டது. இஸ்ரேலை கடவுள் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவனை ஆசீர்வதனை காக்க கடவர் பாதுகாப்பு கத்தர் கொடுப்பார். அதே கத்தர் தான் ஞானத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் முன் எச்சரிக்கையோடு இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளும் பொழுதுதான் என்னுடைய பாதுகாப்பும் இணைந்து. இதில் கத்தருடைய பாதுகாப்பு தான் பிரதானம், ஆனால் அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தின் அடிப்படையில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். இதில் அந்த பாதுகாப்பு உபகரணங்களை நாம் நம்பவில்லை, கத்தரைத்தான் நம்புகிறோம். ஆனால் அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எதற்காக? கத்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி அதை அணிந்து கொண்டு அதனூடாக பயணித்து நம்மை தற்காத்து கொள்ள. இங்கே உபகரணங்களை மட்டும் நினைத்து கொண்டு கத்தரை மறந்து விட்டோம் என்றால் கத்தர் நம்மை பாதுகாக்க முடியாது. அதேபோல் ஆண்டவரே நான் ஜெபித்து விட்டேன், நான் எங்கு வேண்டுமானாலும் சுற்றித் திருவேன் என்று சொல்லி, எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லி நாம் மதியீனமாக நடந்தாலும் கத்தர் நம்மை பாதுகாக்க முடியாது. ஆக இரண்டும் ஒரே வழியிலே பயணிக்க வேண்டும். அதற்காக பிரச்சனை சுற்றி கொண்டு திரிகிறதேயா? அங்கங்கு சுற்றி கொண்டே அந்த பிரச்சனை திரிந்து கொண்டிருக்கிறதே எப்படி? ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 23:25 படித்து பாருங்கள். தாவீது முன்னெச்சரிக்கையாக ஓடி ஒளிந்து கொண்டு தன்னை காத்து கொண்டாலும், நன்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த 25 மேல் படித்தீர்கள் என்றால் தாவீது மலையின் அந்த பக்கத்திலும் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் வந்தார்கள். தாவீதை பிடிக்கும்படி சவுலின் படை தாவீதை வளைத்து கொண்டது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை வளைத்து கொண்டு நிற்கிறது. நாம் நடுவிலே பயந்து கொண்டிருக்கிறோம், சுற்றியும் பிரச்சனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், தாவீது தன்னை ஒழித்து கொண்டே இருக்கிறார், முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டே இருக்கிறார், ஞானத்தோடு செயல்படுகிறார். ஆனாலும் சில வேளைகளிலே பிரச்சனை வளைத்து கொண்டது, பிரச்சனை சுற்றி நிற்கிறது. இவருக்கு என்ன தொடலை, இவரை தொடவில்லை, தொட முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அந்த வளைந்திருக்கிற பிரச்சனையை என்ன செய்வது? திருமறை அழகாக சொல்லுகிறது. திருமறையில் இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நீங்கள் அழுத்தி படிக்க வேண்டும். ஏனால் அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு மாற்றுருவாக்கத்திற்கு நேராக ஒரு மாற்று கருத்தை, மாற்று செயல்பாடை திருமறையில் கொடுத்துருக்கிறது. 1 Samuel 23:27 அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து, நிறைய இடத்துல படுத்து அந்நேரத்தில், அச்சமயத்தில், அந்த ராத்திரியிலே, ரெண்டே வார்த்தை தான், ஆனால் குறிப்பிட்ட ஒரு செயல்பாடு, ஒரு மாற்றத்தை அடைய அந்த நேரத்தை கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார். சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது. அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து பெலிஸ்தியர் படையெடுத்து வந்து விட்டார்கள். இருவாரும் தாவீதை அப்புறம் பார்த்துக்கலான்னு கூட்டிகிட்டு போயிடுறேன். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் பிரச்சனை இருக்கும், நம்மை நெருங்க கத்தர் விட மாட்டார். ஆனாலும் நாம் மதியீனமாக நடந்து கொள்ளாமல் நாமும் சற்று ஞானத்தை பயன்படுத்தி நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நடுவரே, நான் வெளியே தேவைக்காக செல்லுகிறேன், அனாவசியமாக வெளியே சுற்றித் திரிவது அல்ல, தேவைக்காக நான் வெளியே செல்லுகிறேன். ஆண்டவரே,
அப்பொழுது நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை வைத்து பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி செல்கிறேன், ஆனாலும் நீர் என்னை தற்காத்து கொள்ளும். ஏனென்றால் சுற்றிலும் பிரச்சனை இருக்கிறது. வெளியே நாங்கள் செல்லும் பொழுது சுற்றிலும் பிரச்சனை இருக்கிறது. எங்களை தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். சில பேர் சொல்லுவார்கள், இது எப்படி, அது எப்படியெல்லாம் கடவுள் அப்படி பாதுகாப்பார், கடவுள் பாதுகாப்பார், அதுதான் உண்மை. நற்செய்தி நூல்களை படித்து பாருங்கள், அவர் நல்லவராகவே இருந்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஆனால் நாம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மை பாதுகாக்க முடியும். வெள்ளம் கரை புரண்டு வருகிறது என்று சொல்லி நடு ஆற்றிலே போய் நிற்கக்கூடாது. கடவுள் ஞானத்தை கொடுக்குற அங்கிருந்து ஓடிவிடு, இல்லை என்றால் வெள்ளம் வந்து தண்ணி அடித்து கொண்டு போய்விடும். ஆக நாம் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். அதுதான் கடவுள் கொடுக்கிற ஞானம். மதியற்றதனமாக அங்கே நின்று கொண்டு, அந்த நடு ஆற்றில் நின்று கொண்டு, வருகிற வெள்ளத்தை கர்த்தர் அணை போட்டு தடுத்து விடுவார் என்று சொல்லி மதியீனமாக யோசித்து மதியற்றவர்களாக அங்கே நின்று வெள்ளத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த காலம் அனைத்தும் திறந்து விடப்பட்டாலும் நம்முடைய பாதுகாப்பை கடவுள் கரத்தில் கொடுத்து நாமும் முன்னெச்சரிக்கையாக இருந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you. God bless you. God bless you.